ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட ஓவி டிவியில் நம்ம பார்க்க போகிறது எடிட்டிங் பற்றி. எங்கிட்ட ஒரு டொக்கு சிஸ்டம் தான் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி எடிட் பண்ணுறது? ரியல் டைம் பிளேபேக் இல்லை, ஆடியோ வீடியோ சிங்க் ஆக மாட்டேங்குது, ஜாரிங் சவுண்ட்லாம் வருது, ஒரு ஜட்மெண்ட்டே இல்லை எடிட் பண்ணும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கம்ப்யூட்டரை ஏமாற்றி எப்படி எடிட் பண்ணலான்றதை நான் சொல்லித்தரேன். அண்ட் இன்னைக்கு எபிசோடில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் பற்றியும் பார்ப்போம், வேரியஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் பற்றியும் நம்ம பார்ப்போம். நான் உங்கள் பிரசாந்த் தோவியன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓவி டிவி. ஒரு ஸ்லோ பிசி வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குவிக்காக சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆவிட். ஆவிட் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர். மேக்ஸிமம் எல்லா எடிட்டர்ஸும் ஆவிட் யூஸ் பண்ணுறாங்க, ஹாலிவுட்லேருந்து கோலிவுட் வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு எடிட்டர் ஆகணுன்ற எய்மில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆவிட் லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் ப்ரீமியர் ப்ரோ. ப்ரீமியர் ப்ரோ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடோபியோட பேக்கேஜில் வருது. ஸோ அடோபி கிரியேட்டிவ் க்ளவுடில் இருக்கிற எல்லா ஆப்ஸும் இதோட ஈஸியாக சப்போர்ட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாவின்சி ரிசால்வ். இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர் கம்ப்ளீட் ஃப்ரீயாக கிடைக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது டாவின்சி ரிசால்வ். டாவின்சி ரிசால்வ் ஒரு ப்ரொஃபஷனல் கலர் கிரேடிங் சாஃப்ட்வேர், ஆனால் இதில் எடிட் சூப்பராக பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் எஃப்சிபி. எஃப்சிபி வந்து ஆப்பிளோட சாஃப்ட்வேர், ஆப்பிள் சிஸ்டம்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஆப்டிமைசேஷன் வேறு லெவலில் இருக்கும், ஏன்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டுமே ஆப்பிள் கிரியேட் பண்ணுறதுனால எஃப்சிபி ஆப்பிள் சிஸ்டம்ஸில் வேறு லெவலில் யூஸ் பண்ணும். ஸ்டாண்டர்லோன் அப்ளிகேஷன் இதிலே நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வேகாஸ் ப்ரோ. வேகாஸ் ப்ரோ வந்து ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேர், பட் நீங்கள் வந்து பிகினர், நான் புதுசாக எடிட்டிங் லேர்ன் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வேகாஸ் ப்ரோவில் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ். இதில் எது பெஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டால், இதில் எது பெஸ்ட்டுன்றது நம்ம சொல்ல முடியாது. எது உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர் ஆகணுன்றதான் உங்களோட எய்ம்னா யூ கேன் கோ ஃபார் ஆவிட். சினிமாவில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஆவிட் தான். ஸோ நீங்கள் அதை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ இதில் நான் எது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், நான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் பேஸ்ட் ஆன் த பர்பஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ ஐஃபோனில் 4K 60fps H.265 ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணுற வீடியோ. இந்த வீடியோ ப்ரீமியர் ப்ரோலையும் டாவின்சிலையும் சப்போர்ட் ஆகாது, ஆனால் ஃபார்ச்சுனேட்லி வேகாஸ் ப்ரோவில் சப்போர்ட் ஆகுது. அதனால் நான் இந்த ஃபோனில் எடுக்கிற வீடியோஸை நான் ஸ்ட்ரைட்டாகவே வேகாஸ் ப்ரோவில் கட் பண்ணி அவுட் எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்கேஸ் நான் ஒரு க்ரீன் மேட் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன், க்ரீன் ரிமூவ் பண்ணி வேறு லேயர் போட போகிறேன், இல்லை டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன்னா அதை நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுவேன். இப்போ நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்ற முடிவுக்கு வந்துட்டனாலே நான் ப்ரீமியர் ப்ரோவில் தான் எடிட் பண்ணுவேன். அது ஏன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னா ப்ரீமியர் ப்ரோ போகிறோம் அப்படின்னா, அப்போ தான் ரவுண்ட் ட்ரிப்பிங் ரொம்ப ஈஸி. அது என்ன ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்கேஸ் நான் ஒரு வீடியோவை டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிறேன், ரா ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஸ்ட்ரைட்டாகவே அதை டாவின்சியில் இம்போர்ட் பண்ணி டாவின்சிலே எடிட்டும் பண்ணி கிரேடிங்கும் பண்ணி அவுட் எடுத்துருவேன். ஸோ நீங்கள் இது மூணையும் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ரவுண்ட் ட்ரிப்பிங்னா என்னென்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு க்ரீன் மேட் வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அது எப்படி எடிட் பண்ணணுன்றத போன எபிசோடில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க எபிசோட் 2 பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான கிளியர் ஐடியா கிடைக்கும். லிங்க் நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு க்ரீன் மேட்டில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம், க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பேக்ரவுண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறோம், அதை நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு அவுட் எடுப்பீங்க ரெண்டர் பண்ணி. ஒவ்வொரு டைம் நம்ம ரெண்டர் பண்ணும்போதும் வீடியோ கம்ப்ரஷன் ஆகும், ஸோ அதில் ஒரு குவாலிட்டி லாஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நீங்கள் ரெண்டர் பண்ண ஒரு வீடியோவை திரும்ப தூக்கி நீங்கள் இன்னொரு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ண ஃபைல்ஸோடு சேர்த்து வச்சு நீங்கள் மறுபடியும் ரெண்டர் பண்ணும்போது அந்த க்ரீன் மேட் வீடியோ செகண்ட் ரெண்டர் ஆகும், அப்போ அந்த வீடியோட குவாலிட்டி இன்னும் கம்மியாகும். இப்படி ஒவ்வொரு டைம் நீங்கள் ரெண்டர் பண்ண வீடியோவை திரும்ப திரும்ப வேறு ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு ரெண்டர் பண்ணும்போது குவாலிட்டி பயங்கரமாக லாஸ் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ண போகிறோம். அது என்ன ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படின்னா, நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நீங்கள் க்ரீன் மேட் ரிமூவ் பண்ண வீடியோவை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே ரெண்டர் பண்ணாமல் அந்த காம்போசிஷனை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீமியர் ப்ரோவும் அடோபியோட சாஃப்ட்வேர் அப்படின்றதுனால ப்ரீமியர் ப்ரோவில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் காம்போசிஷன் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இம்போர்ட் பண்ணி இதிலேயே நீங்கள் எடிட்டும் பண்ணிவிட்டு ஒரே அவுட்டாக நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் அவுட் எடுத்துக்கலாம். இல்லைனா மீடியா என்கோடரில் என்கோட் பண்ணி கொஞ்சம் பெஸ்ட் செட்டிங்ஸில் வச்சு ப்ராப்பராக அவுட் எடுக்கலாம் ஃபார் ஸ்லோ சிஸ்டம்ஸ். இது மட்டும் ரவுண்ட் ட்ரிப்பிங் கிடையாது. இப்போ நீங்கள் வேகாஸில் ஒரு ஃபைலை எடிட் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த ஃபைலை நீங்கள் ப்ரீமியர் ப்ரோக்கு இம்போர்ட் பண்ணணும்னா வேகாஸ்லேருந்து எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவில் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஃபைலையே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அங்கே பண்ண கட்ஸ் அப்படியே இங்கேயும் இருக்கும். ஸோ இப்படி ரவுண்ட் ட்ரிப்பிங் மூலமாக நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் எடிட் பண்ண வீடியோஸ் வேணாலும் இன்னொரு சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். மெயினாக டாவின்சியில் கலர் கிரேடிங் பண்ணும்போது ப்ரீமியர் ப்ரோட டைம் லைனாக அப்படியே டாவின்சியில் தூக்கி போட்டு அதிலிருந்து நம்ம கலர் பண்ணுவோம். இதுக்கும் நம்ம வந்து ரவுண்ட் ட்ரிப்பிங்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் ரெண்டர் பண்ண வீடியோவை எடுத்து போடாமல் அந்த சாஃப்ட்வேரோட டைம் லைனை எடுத்து போட்டு எடிட் பண்ணி ஃபைனலாக ஒரே ஒரு ரெண்டரை எடுக்கும்போது குவாலிட்டி லாஸ் இல்லாமல் நம்மளால் வீடியோஸை ரெண்டர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் ரவுண்ட் ட்ரிப்பிங். இப்போ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் கட் பார்ப்போம். டோட்டலாக 9 பேசிக் கட்ஸ் இருக்குது எடிட்டிங்கில், அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் கட். ஸ்டாண்டர்ட் கட்டுங்கிறது ஒரு ஷார்ட்டோட எண்டும் நெக்ஸ்ட் ஷார்ட்டோட ஸ்டார்டிங்கையும் நார்மலாக ஜாயின் பண்ணுறது பேர் ஸ்டாண்டர்ட் கட். இந்த மாதிரி அடுத்த கட் வந்து ஜம்ப் கட். ஜம்ப் கட்டுங்கிறது கண்டினியூட்டி இல்லாமல் பிரேக் விட்டு கட் பண்ணுறது. ஸோ இந்த ஜம்ப் கட் ஒரு ஸ்பீடிங் அப் இன் டைம்
அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறது தான் ஜம்ப் கட். ஸோ இந்த ஜம்ப் கட்டில் ஒரு வீடியோவை நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டைம் கடந்துட்டோம் அப்படின்றத ஆடியன்ஸுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கும். அடுத்து ஜே கட். இந்த ஜே கட்டை பற்றி நம்ம சொல்லணும்னா எல் கட்டை பற்றியும் சொல்லி ஆகணும். ரெண்டும் சிமிலரான கட்ஸ். ஸோ இந்த ஜே கட்டில் ஒரு வீடியோ முடியறதுக்கு முன்னாடியே அடுத்த வீடியோவோட ஆடியோ இந்த வீடியோக்கு ஓவர்லேப் ஆகி வரும். இட்ஸ் வர்க்கிங், ஓ மை காட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஜே கட். எல் கட் இதோட வைஸ் வெர்சா, அதாவது ஒரு கிளிப்போட ஆடியோ முடியறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகிடும். உடம்ப குறை மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பா அம்மா மட்டும் ஊரில் இருந்தால் கொடுத்துருப்பாங்கப்பா. உங்கள் அம்மா கொடுத்து கொடுத்து தான் உன்னை இந்த சைஸ் ஆக்கியிருக்கிறா. இது எல் கட்டுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து வந்து கட்டிங் ஆன் ஆக்ஷன். கட்டிங் ஆன் ஆக்ஷன்னா ஒரு சப்ஜெக்ட் மூமெண்ட்டில் இருக்கும் போது அந்த ஆக்ஷன் டிஸ்டர்ப் ஆகாமல் ரெண்டு ஷார்ட்டை கட் பண்ணுறது. கட்டிங் ஆன் ஆக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஷார்ட் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங் அப்படின்றது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ஒரே டைமில் ரெண்டு நெரேட்டிவ் பிளேஸாக இருக்கும். உனக்கு என்ன போகணுமா, டக்குன்னு போடா. இருடா உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஆ, ஆங்கிலேயர் படை, இவர்கள் இங்கேயே வந்து விட்டனரா? இவர்களுக்கு அகிம்சை வழி சிறுவிட்டு வராது. ஆயுதத்தை கையாள வேண்டிய நேரம் வந்து விட்டது. எங்கே எனது ஆயுதம்? அதோ துப்பாக்கி. உங்களை கொன்று விடுகிறேனடா. மோர் டிஸ்டன்ஸ், மோர் மோர் டிஸ்டன்ஸ். நீ சத்தியமா குடிக்க மாட்டேன். இதோ கிளம்பிட்டனாக்கும். சிங்கத்தின் சினத்திற்கு ஆளாக போகிறீர்கள். இந்த துப்பாக்கிக்கு நீங்கள் அனைவரும் பலிகடா. அடுத்து கட்டவே. கட்டவே கட் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் எந்த என்விரான்மெண்ட்ல இருக்காங்க, இல்லை எந்த என்விரான்மெண்ட்ல கதை நடக்குது. சுவாதி, இல்லை சப்ஜெக்ட் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்னா எதை பார்க்குறாங்க அப்படின்றத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுறதுக்காக வைக்கிறது தான் கட்டவே கட். இது கட்டவேக்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த கட் உங்களுக்கு தெரிஞ்ச கட் தான் மாண்டேஜ். மாண்டேஜ்ங்கிறது ரேண்டம் ஷார்ட்ஸ் ஜம்ப் கட்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வரும், ஆனால் கலெக்டிவாக அது ஒரு மீனிங்கை கன்வே பண்ணும். அந்த மாதிரி வர கட்ஸ் தான் மாண்டேஜ். இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் மாண்டேஜ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேட்ச் கட். மேட்ச் கட்டுங்கிறது சிமிலரான ரெண்டு சீக்வன்ஸை மேட்ச் பண்ணி கட் பண்ணுறது மேட்ச் கட். இதை நீங்கள் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்றது புரியும். ஸோ இதெல்லாம் தான் 9 பேசிக் டைப்ஸ் ஆஃப் கட். இந்த எடிட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு பொறுமையை சோதிக்கிற டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் நம்ம உட்காந்துருக்கிறதுனால நமக்கு நெக் பெயின் பாடி பெயின்லாம் வரும். இதுக்கு என்ன பண்ணலான்னா பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, அப்பப்போ தண்ணி குடிங்க. ஒன் ஹவர் ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எழுந்திருப்பீங்க, அப்போ ஒரு சின்ன வார்ம் அப் மாதிரி இருக்கும். எடிட்டிங்னால ஸ்க்ரீன் ப்ளே மாறுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். கண்டிப்பாக ஒரு டைரக்டர் ஷூட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டைரக்டரும் எடிட்டரும் உட்காந்து எடிட் பண்ணும்போது எடிட்டரோட பெர்ஸ்பெக்டிவில் இதை வந்து அழகாக முன்னாடி காட்டலாம், இதை பின்னாடி காட்டலாம், ஒரு கிளிப்பை வந்து இந்த இடத்துல காட்டாமல் இன்னொரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வச்சு நம்ம ரிவீல் பண்ணும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குன்ற மாதிரி ஐடியாஸ்லாம் பண்ணி எடிட்டிங் டேபிளில் உட்காந்து நிறையா படங்கள் ஸ்க்ரீன் ப்ளே மாற்றி அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிருக்கு. ஒரு ஃபீச்சர் ஃபிலிமோட எடிட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க.
ஒரு ஃபீச்சர் ஃபிலிமோட எடிட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம ஷூட் பண்ணுறது வந்து ஒரு 4.5K ரெசல்யூஷனில் நம்ம ஷூட் பண்ணுவோம். பேரி அலெக்ஸா லார்ஜ் ஃபார்மேட் கேமராஸ்லாம் ஷூட் பண்ணும்போது ஒரு 4.5K ரெசல்யூஷனில் நம்ம ஷூட் பண்ணுவோம். அதை அப்படியே கொண்டு வந்து கண்டிப்பாக எடிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜை நம்ம டிஐடின் டிஜிட்டல் இமேஜிங் டெக்னீஷியன் கிட்ட கொடுத்தோன்னா இதை வந்து ஹெச்டியாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த ஹெச்டி ஃபுட்டேஜ் வச்சு தான் எடிட்டர் எடிட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டிஐடியில் கன்வெர்ட் பண்ண 1080 வச்சு நம்ம எடிட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணி லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடிட்டோட டைம் லைனை நமக்கு யார் மாஸ்டர் காப்பி ரெண்டர் பண்ண போகிறாங்களோ அந்த கம்பெனியில் கொடுத்தோன்னா அவங்க இந்த ஹெச்டி ஃபுட்டேஜஸை நாம் ஷூட் பண்ண ரா ஃபுட்டேஜஸை ரீப்ளேஸ் பண்ணி அதில் கலர் கிரேடிங் பண்ணி நமக்கு ஃபைனல் அவுட்டை கொடுப்பாங்க. விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸ் நம்ம இதில் இன்வால்வ் ஆகும்போது நம்ம எடிட் டைம் லைன் லாக் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ஷார்ட்ஸ்லாம் விஎஃப்எக்ஸ் இருக்கோ அதை மார்க் பண்ணி விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸ்ட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க ஒரிஜினலாக ஷார்ட் பண்ண 4.5K ரெசல்யூஷன் ஃபுட்டேஜில் தான் அவங்க விஎஃப்எக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஃபைனலாக ரெண்டர் பண்ணி கொடுக்குற அந்த டீம் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனல் ரெண்டர் அங்கேருந்து நமக்கு கிடைக்கும் மாஸ்டர் காப்பியாக 2K இல்லை 4K ஃபார்மேட்ஸில். ஸோ இப்படி தான் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமோட எடிட்டிங் ப்ராசஸ் இருக்கும். இப்போ ஒரு ஸ்லோ பிசியில் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு ஹை ரெசல்யூஷன் ஃபைலை வந்து எப்படி ஒரு ஸ்லோ பிசியில் எடிட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் ப்ரோவில் என்னோட ரா ஃபுட்டேஜை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் வச்சுருக்கிற ரா ஃபுட்டேஜ். இதோட ப்ளேபேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஹாஃபில் வச்சுருக்கேன். இப்போ ஹாஃபில் வைக்கும் போதே ப்ளேபேக் வந்து சீம்லெஸ்ஸாக இல்லாமல் ஸ்ட்ரக் ஆகி ஜாராகி வரதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்படி ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும்போது இதை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஹேக் பண்ண போகிறோம். ஹேக் பண்ணி இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். என்கிட்ட எனி வீடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது ஒரு ஃப்ரீவேர், உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஏவிசின்ற ஃப்ரீவேரை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் நம்மளோட ரா ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ண போகிறேன். நம்ம ரா ஃபுட்டேஜ் இதில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து 480 pixels வச்சு அவுட் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ கன்வர்ஷன் ஆகுது. இப்போ நான் டெமோக்காக ஒரு கிளிப்பை வச்சு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது நிறைய கிளிப்ஸ் வருதுன்னா அந்த எல்லா கிளிப்ஸையுமே இம்போர்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரே 480 pixel ஃபார்மேட்கோ 360 ஃபார்மேட்கோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போது நமக்கு ஃபைல் கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து எவ்வளோ எம்பின்னு பாருங்கள், 8.35 MB தான் வருது. ஸோ இந்த ஃபைலை நம்ம எடுத்துகிட்டு போய், இது சோர்ஸ் ஃபைல், இது நம்ம கன்வெர்ட் பண்ணது, ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ சோர்ஸ் ஃபைல் 1.62 GB வருது, கன்வெர்ட் பண்ணது 8.35 MB தான் வருது. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் அவுட் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. நம்ம கன்வெர்ட் பண்ண ஃபைலை தூக்கி இந்த அவுட் ஃபோல்டரில் போட்டுருங்க. இப்போது நீங்கள் இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நேமில் இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணதுனால _MPEG-4 அப்படின்ற ஒரு கன்வர்ஷன் ஃபார்மேட்டோட நேம் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம டெலிட் பண்ணிடுவோம், டெலிட் பண்ணி ரீநேம் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், ரெண்டு ஃபைலுக்கும் ஒரே ஃபைல் நேம் இருக்கும். ஆனால் இது லோ ரெசல்யூஷன், இது ஹை ரெசல்யூஷன். இந்த ஹை ரெசல்யூஷன் ஃபைலை விஎல்சியில் ப்ளே பண்ணுற பாருங்கள், ப்ளே ஆக மாட்டேங்குது, ரா ஃபுட்டேஜாக இருக்குது. ப்ரீமியர் ப்ரோவில் இப்போ என்ன பண்ணுவோம்னா, இம்போர்ட்டில் போய் இப்போ நம்ம அவுட்டில் வச்சுருக்கிற லோ ரெசல்யூஷன் ஃபைலை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் ஆனதும் அந்த ஃபைலை தூக்கி டைம் லைனில் போடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபுல்ல வச்சுருக்கேன். ஸோ இப்போ வீடியோ சீம்லெஸ்ஸாக ப்ளே ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ப்ரீமியர் ப்ரோவில் ஷார்ட்கட் கீ வந்து கட்டுக்கு சி. ஸோ சி இது பண்ணிட்டு நான் சும்மா ரஃபாக சில கட் பண்ணுறேன் பாருங்கள். அகெயின் வி எழுத்துனா எனக்கு மவுஸ் வந்துடும். ஸோ எனக்கு தேவையில்லாத போர்ஷன்ஸை நான் டெலிட் பண்ணிடுறேன். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பேஸும் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகும். ஸோ இப்போ சும்மா ரஃபாக ஒரு கட் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் சில எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த கிளிப்பை ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இந்த கிளிப்பில் கொஞ்சம் ஸ்கேலிங் போகலாம். ஸோ ஸ்கேலிங்கில் நான் கீ பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்டில் இதோட ஃபைனல் பாயிண்டில் வச்சு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ டிஜிட்டலாக ஜூம் ஆகுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த கிளிப்பு, இந்த கிளிப்பில் வந்து பொசிஷன் மாற்றுவோம். பொசிஷன் மாற்றி நல்லா ஸ்கேலிங் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ளே பண்ணுவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ ரஃபாக ஒரு
லோ ரெசல்யூஷன் ஃபைலை வச்சு ஒரு ரஃபாக சும்மா கட் பண்ணியிருக்கோம் ரேண்டமாக. இது நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்காக டம்மியாக பண்ணுற கட். ஸோ இப்போ இந்த ஃபைலை எப்படி நம்மளோட ரா ஃபைலோட ரீப்ளேஸ் பண்ண முடியுன்றத பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை சேவ் பண்ணுறோம். எடிட் ஹேக் அப்படின்ற பேரில் நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரீமியர் ப்ரோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த ஃபைல் இருக்கிற ஃபோல்டருக்கு போகிறேன். ஸோ இப்போ இந்த அவுட்ன்றதுக்குள்ளே லோ ரெசல்யூஷன் ஃபைல் இருக்குது, இதில் ஹை ரெசல்யூஷன் ஃபைல் இருக்குது. இப்போ நான் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி லோ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இந்த அவுட்புட்குள்ளே இருக்கிற லோ ரெசல்யூஷன் ஃபைலை இந்த ஃபோல்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போது இந்த அவுட்ன்ற எம்டி ஃபோல்டரில் நம்மளோட சோர்ஸ் ஃபைலை தூக்கி போட்டுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, ப்ரீமியர் ப்ரோவோட டிரெக்டரியை பொறுத்த வரைக்கும் அவுட்புட்டுங்கிறதுக்குள்ளே இருக்கிற அந்த நேமில் இருக்கிற நம்ம ஃபைலை தான் அது ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணணுன்றது அதோட டிஃபால்ட் செட்டிங். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, லோவில் வச்சு எடிட் பண்ணிவிட்டு லோ ஃபைலை டெலிட் பண்ணிட்டோ இல்லை வேறு ஃபோல்டருக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டோ அதுக்கு பதிலாக ஹை ரெசல்யூஷன் இருக்கிற ஃபைல்ஸை அதில் இம்போர்ட் பண்ணி நம்ம இப்போ சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணும்போது நம்ம எடிட் பண்ண அந்த ஃபைலுக்கு பதிலாக ஹெச்டி ஃபைல் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. பட் இப்போ ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ரெண்டுக்கும் இருக்கிற ரெசல்யூஷன் வேறு. நம்ம 480 பிக்சலில் வச்சு எடிட் பண்ணிவிட்டு இப்போ 4K ஃபைலை இம்போர்ட் பண்ணும்போது 480 ரெசல்யூஷனில் தான் இங்கே காட்டுது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சீக்வன்ஸில் போயிட்டு சீக்வன்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே பாருங்கள் 480 இருக்குது. இதை வந்து நம்ம 4K மாற்றணும், ஃப்ரேம் ரெசல்யூஷன் செட் ஆயிடும். இப்போ பாருங்கள் நம்ம 4K ஃபுட்டேஜ் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணுறேன், அதே ஜாரிங் வருது, அதே சீம்லெஸ்ஸாக ப்ளே ஆக மாட்டேங்குது, அதே ப்ராப்ளம்ஸ் வருது, ஆனால் நமக்கு ஃபைல் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம சிம்பிளாக இந்த கிளிப்பை ரெண்டர் பண்ணி மட்டும் எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த டெக்னிக் வச்சு எப்படி ஒரு ஸ்லோ பிசியில் எடிட் பண்ணலான்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற செக்ஷன் ஃபிலிம் கியர். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் பிரசாந்த் ஓபியன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓவி டிவி.